புதியகம் இரவு 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது வினோத்குமார். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை விருதுநகர் திருநெல்வேலி மாவட்டங்களில் வரும் 4ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடல் பகுதியில் புயல் சின்னம் உருவாக உள்ளதால் சீற்றத்துடன் காணப்படும் கடல். படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தம் செய்யும் பணியில் புதுவை மீனவர்கள் தீவிரம். மத்திய மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும். மீனவர்கள் நாளை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை. காரைக்குடி அருகே 15 வருடங்களுக்கு மேலாக நீர்வரத்து இன்றி வறண்டு போயிருந்த கண்டனூர் கண்மாய் ஊர் மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சியால் நிரம்பியதால் மக்கள் மகிழ்ச்சி. ராமநாதபுரம் துண்டி அருகே தரைப்பாலங்கள் கட்ட தோண்டப்பட்ட பள்ளத்தில் தேங்கிய மழை நீர் போக்குவரத்து துண்டிப்பால் 14 கிராம மக்கள் கடும் அவதி. வைகை அணையிலிருந்து தொடர்ந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 150க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் முழு கொள்ளளவை எட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. குமரி அதங்கோடு பகுதியில் வெள்ளப்பெருக்கால் சேதமடைந்த சாலையால் போக்குவரத்து பாதிப்பு. சீரமைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. விளாத்திக்குளம் அருகே மேம்பால வசதி இல்லாததால் வைப்பாற்றை கடக்க முடியாமல் பரிதவிக்கும் 20 கிராம மக்கள் ஆபத்தான முறையில் ஆற்றை கடக்கும் அவலம். தமிழகம் கேரளா இடையே ஒருமித்த கருத்து ஏற்பட்ட பிறகே முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட அனுமதி. மத்திய அரசு திட்டவட்டம். தடுப்பூசி செலுத்திக் கொண்டதாக போலி சான்று வாங்குபவர்கள் மீதும் அதனை கொடுப்பவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை. சுகாதாரத்துறை அமைச்சர் எச்சரிக்கை. காவல்துறையினரின் அத்துமீறல்கள் மீது உயர் அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் காவல்துறை மீதான நன்மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பாதிப்பு ஏற்படும். சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். காற்று மாசுபாட்டை குறைக்க மத்திய அரசு மற்றும் டெல்லி மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் 24 மணி நேரம் கெடு விதித்துள்ளது. தலைநகர் டெல்லியில் காற்று மாசுபாடு மிக மோசமாக இருக்கும் சூழலில் எதற்காக பள்ளிகளை திறந்தீர்கள் என டெல்லி அரசுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலக தடகள அமைப்பு அஞ்சு பாபி ஜார்ஜின் பங்களிப்புக்கு மரியாதை செலுத்தும் விதமாக 2021 ஆண்டின் சிறந்த பெண்மணியாக அவரை தேர்வு செய்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியாவில் உள்ள அணுமின் நிலையங்கள் எதிலும் கதிரியக்க கசிவு ஏற்படவில்லை என மத்திய அரசு கூறியுள்ளது. நெடுஞ்சாலைகளை அகலப்படுத்தும்போது வெட்டப்படும் மரங்களை ஈடுகட்ட சாலைகளில் மரம் வளர்க்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். ரயில் நிலையங்களில் பிளாட்ஃபார்ம் கட்டணங்கள் மூலம் கடந்த 2020 ஆண்டு முதல் தற்போது வரையிலான கொரோனா காலத்தில் சுமார் 75 கோடி வருவாயாக ஈட்டப்பட்டுள்ளது. அமிர்தசரஸை ஒட்டிய இந்திய எல்லைக்குள் போதைப்பொருள் கடத்தி வந்த ட்ரோனை எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டு விரட்டியடித்தனர்.
செப்டம்பர் மாதம் வரை ஏர் இந்தியாவின் கடன் 51,000 கோடி என மத்திய அரசு மக்களவையில் தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவிலிருந்து பெங்களூரு வந்த 2 பேருக்கு ஒமிக்ரான் வகை கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிலியில் கூர்மையான கத்திகள் அடுக்கப்பட்டதை போன்ற விசித்திரமான வால் அமைப்பை கொண்ட புதிய வகை டைனோசரின் புதைப்படிவம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஜாவத் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒடிசா மாநிலத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் தென்மேற்கு பகுதியில் ஜாவத் புயல் உருவாவதால் 13 முக்கிய ரயில்கள் நாளை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் தடுப்பூசிக்கு எதிராக பிரச்சாரம் செய்த கிறிஸ்துவ போதகர் மார்க்கஸ்லாம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இங்கிலாந்து டென்னிஸ் வீராங்கனை ஜோகன்னா கோண்டா தொழில்முறை டென்னிஸ் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 4 தேதி மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 5 தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், சேலம், தருமபுரி, ஈரோடு, தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவித்துள்ளது. 3 தேதி மத்திய வங்கக்கடல் பகுதி மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதி, வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50-60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினரின் அத்துமீறல்கள் மீது உயர் அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் காவல்துறை மீதான நன்மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பாதிப்பு ஏற்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் நூர் நிஷா தாக்கல் செய்த மனுவில் பொதக்குடியில் தனக்கு சொந்தமான நிலத்தை ஜவஹர் நிஷா, முபாரக் நாசியா, யூசுப் நாசியா ஆகியோரிடம் விற்க முன்தொகை வாங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். நிலத்தின் விலை அதிகமாக இருக்கிறது என்று கூறி பணத்தை திருப்பி கேட்ட உடனே திருப்பி கொடுக்க முடியாததால் தன் மீதும் தனது மகன் மீது கூத்தாநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் காவல்துறை ஒருதலைபட்சமாக கட்டப்பஞ்சாயத்து செய்ததாகவும் மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நிர்மல் குமார் பிறப்பித்த உத்தரவில் நவம்பர் 27 தேதி தபால் மூலம் புகார் அனுப்பியும் நடவடிக்கை இல்லை என மனுதாரர் கூறியுள்ளதையும், உதவி ஆய்வாளருக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டு உள்ளதையும் சுட்டிக்காட்டி இதுகுறித்து திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விசாரணை நடத்தி உண்மைத்தன்மையை கண்டறிய வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் இதுவரை ஒமிக்ரான் பாதிப்பு கண்டறியப்படவில்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஒமிக்ரான் பரவல் தொடர்பாக பரிசோதனை பணிகள் தமிழகம் முழுவதும் உள்ள விமான நிலையங்களில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மதுரை விமான நிலையத்தில் செய்யப்பட்டுள்ள கண்காணிப்பு ஏற்பாடுகள் குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர்,
ஆர்டிபிசிஆர் பரிசோதனை முடித்து முடிவுகள் வரும் வரை விமான பயணிகள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். ஒமைக்ரான் வைரஸ் பரவல் சம்பந்தமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தமிழகத்தில் இருக்கிற சர்வதேச விமான நிலையங்கள் கண்காணிக்கப்படுகிற பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் புதிய வைரஸ் ஒன்று தென்னாப்பிரிக்காவில் உருவாகி இருக்கிறது என்ற செய்தி கிடைத்தவுடன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நானும் துறையின் செயலாளர் அவர்களும் சென்னை விமான நிலையத்திற்கு சென்று அன்றைக்கு ஒரு 4-5 நாடுகள் மட்டுமே அந்த வைரஸ் பரவல் இருந்தது. குறிப்பாக தென்னாப்பிரிக்கா, போட்ஸ்வானா, ஹாங்காங், பிரேசில் போன்ற 4-5 நாடுகளில் மட்டுமே ஒரு 60-70 எண்ணிக்கையில் அது பரவல் இருந்தபோதே சென்னையை போய் சென்னை விமான நிலையத்தில் சம்பந்தப்பட்ட அந்த நாடுகளிலிருந்து வருபவர்களை கண்காணிப்பதற்கும் அவர்களுடைய மாதிரிகளை எடுத்து பரிசோதிப்பதற்குமான நடவடிக்கைகளை முடிக்கிவிட்டோம். அந்த வகையில் இன்றைக்கு மதுரை விமான நிலையத்தை ஆய்வு செய்தோம். துபாயிலிருந்து ஒரு விமானம் வந்து அந்த பயணிகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். சோதனை நிகழ்வுகளை முடித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறையின் வழிகாட்டுதலின்படி இந்த ஹைரிஸ்க் கண்ட்ரீஸிலிருந்து வருகிற அனைவருக்குமே பரிசோதனைகள் அவசியம் என்று இன்றைக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பரிசோதனைகள் விமான நிலையங்கள் செய்யப்படுகிற போது அது ஆர்டிபிசிஆர் பரிசோதனை என்றால் ஒரு 5-6 மணி நேரம் கழித்து அவர்களுக்கு அந்த பரிசோதனையின் ரிசல்ட் கிடைக்கும். அதுவரை அவர்கள் விமான நிலையங்களிலேயே தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொண்டி அருகே தரைப்பாலங்கள் கட்ட தோண்டப்பட்ட பள்ளத்தில் மழைநீர் தேங்கியதால் பாதையின்றி 14 கிராம மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா தொண்டி அருகே உள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்து குருமிலான்குடி செல்லும் சாலையில் 10 மேற்பட்ட கிராமங்களில் தரைப்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இவ்வழியாக பழங்குளம், அரிய புவையல், பாண்டுகுடி உட்பட சுமார் 14 கிராமங்களுக்கு செல்லும் முக்கிய சாலையாக உள்ளது. இந்த சாலையில் கடந்த பல மாதங்களாக தரைப்பாலம் அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இதனால் தற்போது பெய்து வரும் தொடர் கனமழையால் பள்ளத்தில் தண்ணீர் தேங்கியும் சேரும் சகதியுமாக உள்ளதால் கிராம மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். எனவே போர்க்கால அடிப்படையில் சாலையை சீரமைத்து தர மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் 25,000 மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகள் பாதுகாப்பாக துறைமுகங்களில் நிறுத்தப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்று புதுச்சேரி அரசு உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து 25,000 மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனையடுத்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மீன்பிடி துறைமுகங்களில் 800 மேற்பட்ட விசை படகுகளும் 3,000 மேற்பட்ட ஃபைபர் படகுகளும் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடல் சீற்றம் காரணமாக கடற்கரையோரம் நிறுத்தி வைத்திருக்கும் படகுகள் மற்றும் மீன்பிடி வலைகளை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் ஆளுநர் உரையுடன் தொடங்கும் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை புனித ஜார்ஜ் கோட்டையில் நடத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் அதிகமாக பரவ தொடங்கியபோது புனித ஜார்ஜ் கோட்டையில் நடத்தாமல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் நடத்தப்பட்டது. தற்போது கொரோனா தொற்று குறைந்து வரும் சூழலில் பாரம்பரியமிக்க புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள சட்டமன்றத்தில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நடத்த அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள சட்டப்பேரவை நவீனப்படுத்தப்பட்டு புதுப்பிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வைகை ஆற்றில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு. வறண்டு கிடந்த கண்மாயை சீரமைத்த ஊர் மக்கள், ராமநாதபுரத்தில் வேகமாக நிரம்பும் ஏரிகள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம்.
சென்னையின் மேற்கு நுழைவாயிலான கோயம்பேடு பூந்தமல்லியை இணைக்கும் பிரதான சாலையில் பரபரப்பான நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையும் மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையும் வேலன் சாவடி வரையிலான 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. பூந்தமல்லிக்கு செல்லும் நெடுஞ்சாலை சென்னை வேலூர் தேசிய நெடுஞ்சாலையாக உள்ளது. சென்னை பாரிமுனையிலிருந்து கீழ்ப்பாக்கம், சேத்துப்பட்டு, அமைந்தகரை, அரும்பாக்கம் ஆகிய பகுதிகளின் வழியாக கோயம்பேட்டை இணைக்கும் இந்த சாலை கோயம்பேட்டிலிருந்து சென்னையின் புறநகர் பகுதியான பூந்தமல்லி மதுரவாயல் வழியாக இணைக்கிறது. கோயம்பேட்டிலிருந்து மதுரவாயல் வேலன் சாவடி வரையிலான 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு காலை மாலை வேளைகளில் வாகன நெரிசல் ஏற்படுகிறது. கோயம்பேடு பேருந்து நிலையம், கோயம்பேடு காய்கறி சந்தை, அண்ணாநகர், கோயம்பேடு பகுதிகளில் உள்ள முக்கிய நிறுவனங்கள், அந்த பகுதியில் அமைந்துள்ள கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் போன்ற காரணங்களால் அந்த பகுதிகளில் அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மதுரவாயல் துறைமுகத்தை இணைக்கும் 2 அடுக்கு மேம்பால பணிகள் தொடங்க உள்ள நிலையில் தற்போதே இந்த பகுதியில் அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மேலும் மதுரவாயல் துறைமுகம் பறக்கும் சாலை திட்டத்தின் தூண்கள் மற்றும் சாலையின் குறுகலான அமைப்பு திட்டமிடப்படாத இணைப்பு சாலைகள் போன்றவற்றால் இந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் சாலைகள் பல்லாங்குழி போல காட்சியளிப்பதால் பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். பூந்தமல்லி நகராட்சிக்குட்பட்ட புதுத்தெரு, மாங்காடு சாலை, ருக்மணி நகர் சாலை போன்ற பல்வேறு பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் இணைப்பு சாலைகள் சேதமடைந்து சாலை முழுவதும் பல்லாங்குழி போல காட்சியளிப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் தாங்கள் கடும் சிரமம் அடைந்து வருவதாகவும் அடிக்கடி விபத்துகள் நடைபெற்று வருவதாகவும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டினர். விபத்துகளால் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வரும் நிலையில் இதுபோன்று தரக்குறைவாக சாலைகள் அமைத்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். தற்போது மழை சற்று குறைந்துள்ள நிலையில் சாலைகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழையில் சேதமான சாலைகளை இதுவரை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குளித்துறை அருகே மாராயபுரம் அஞ்சாலிக்கடவு பகுதியில் தாமிரபரணி ஆற்று கரையோரமாக செல்லும் சாலை மழையில் சேதமடைந்து துண்டிக்கப்பட்டது. இந்த சாலை துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர். ஆனால் இதுவரை எந்த அதிகாரிகளும் இந்த சாலையை பார்வையிடவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உடனடியாக இந்த சாலையை சீரமைத்து தர மாவட்ட நிர்வாகத்திடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இங்க இந்த 300 பாக்கோடு மாரவரத்துலேருந்து பாக்கோடு பாறவளைக்கு 1300 குடும்பங்க இருக்கு. அங்கே போகிற ரோடு இது படந்தாலுமூடு அதங்கோட்டிலேருந்து முந்திரி தொழிற்சாலைக்கு போகிற ரோடு. இதுலேருந்து பள்ளி ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் போகுது. எங்களுக்கு கூலி தொழிலாளிகளுக்கு எங்களுக்கு வேலைக்கு போக வழி இல்லை. 2-3 தடவை வெள்ளம் வந்ததுக்கு பிறகு யாருமே வந்து என்ன அதுன்னு கேட்கல. எங்களுக்கு இந்த ரோடை உடனே சரி பண்ணி தரணும். கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டதாக போலி சான்று வாங்குபவர்கள் மீதும் அதனை கொடுப்பவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை பாயும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் சுகாதாரத்துறை செயலர் மற்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் ஒமிக்ரான் பரிசோதனை நடவடிக்கைகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஒமிக்ரான் வைரஸ் கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க பிரத்யேக வார்டுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஒமிக்ரான் தொற்றுக்கான அச்சுறுத்தல் அதிகம் உள்ள 11 நாடுகளில் இருந்து வரும் அனைத்து பயணிகளுக்கும் ₹700 கட்டணத்தில் RT-PCR பரிசோதனை செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். சர்டிபிகேட் அவங்க வாங்க முடியாது. கொடுத்தவங்களை, அதாவது வாங்கினவங்களை தப்புங்கிறத விட கொடுத்தது யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு ஆதாரப்பூர்வமான தகவல் இருந்தால் கண்டிப்பா சட்டப்பூர்வமான நடவடிக்கை ரெண்டு பேர் பேர்லயும் இருக்கும். கொடுத்தவங்க பேர்லயும் இருக்கும், வாங்கினவங்க பேர்லயும் இருக்கும். தூத்துக்குடி மாவட்டம் அயன் ராசாப்பட்டி பகுதியில் வைப்பாற்றில் தொடர் மழை காரணமாக தண்ணீர் அதிக அளவு சென்று வருவதால் 20 கிராம மக்கள் வைப்பாற்றினை கடக்க முடியாமல் பரிதவித்து வருகின்றனர். அப்பகுதியில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற 2 மாவட்ட மக்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்பதால் மழைக்காலத்தில் தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த 20 கிராம மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். இப்பகுதியில் பாலம் அமைத்தால் பல கிலோமீட்டர் சுற்ற வேண்டிய தேவையில்லை என்றும் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
இது வந்து பாரம்பரியமா எங்களுக்கு தெரிஞ்சு நடந்துகிட்டே இருக்கு. யாருமே வந்து குறிப்பிட்ட டயத்துல வெள்ளாமல் எடுக்க முடியல, வேலையில தொழில் செய்ய முடியல. இது வந்து எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கு. இந்த பாதிப்பை தவிர்க்கணுமா அரசாங்கத்தை வந்து பார்வையிட்டு எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து ஒரு பாலம் அமைச்சு தந்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் எங்களுக்கு. காரைக்குடி அருகே 15 வருடங்களுக்கு மேலாக நீர்வரத்து இல்லாமல் இருந்த கண்மாய் தற்போது ஊர் மக்களின் முயற்சியால் நிரம்பியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கண்டனூர் கிராமம் உள்ளது. கண்டனூர் பகுதி விவசாயிகளுக்கு நீர் ஆதாரமாக இருந்து வரும் வலசன் கண்மாய் ஆக்கிரமிப்பு மற்றும் நீர்வரத்து கால்வாய் சீரமைக்கப்படாததால் 15 ஆண்டுகளாக நீர் ஆதாரமின்றி வறண்டுள்ளது. தற்போது ஊர் மக்களின் சொந்த முயற்சியால் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு கண்மாய் சீரமைக்கப்பட்டது. தொடர்ந்து பெய்த வடகிழக்கு பருவமழை காரணமாக கண்மாய் நிரம்பியுள்ளது. இதனால் ஊர் மக்கள் பெரும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வைகை அணையிலிருந்து திறந்துவிடப்படும் நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் நிரம்பி வருகின்றன. வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வரும் தண்ணீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் ராமநாதபுரம் பெரிய கண்மாயில் மொத்த கொள்ளளவான 7 அடியில் தற்போது 5.5 அடி தண்ணீர் நிரப்பப்பட்டுள்ளது. தொடர்ந்து டிசம்பர் மாதம் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்பதால் முழு கொள்ளளவு நிரப்பாமல் 5.5 அடி மட்டும் நிரப்பப்பட்டுள்ளது. இதுவரை மாவட்டத்தில் 150 கண்மாய்கள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. 300 கண்மாய்களில் 75% தண்ணீர் நிரம்பியுள்ளது. மீதமுள்ள கண்மாய்களும் இன்னும் ஓரிரு நாட்களில் நிரம்பிவிடும். மதுரை வைகை ஆற்றில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வைகை அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வரும் நிலையில் அணைக்கு வரும் நீர் அப்படியே வைகை ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இதனால் வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 3 தரைப்பாலங்களின் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து ஆற்றில் இறங்கி குளிக்கவோ மீன்பிடிக்கவோ துணி துவைக்கவோ கூடாது என எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் ஆபத்தை உணராமல் ஆற்றை கடந்து வருகின்றனர். இதனை தடுக்க காவல்துறையின் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூரில் பெய்த தொடர் மழை காரணமாக வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட விஷப்பாம்புகள் வீடுகளுக்குள் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக ஏரி, குளம், வாய்க்கால், ஓடை என அனைத்தும் நிரம்பி வெள்ளம் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்து வருகிறது. இதனால் பல்வேறு விதமான விஷ ஜந்துக்கள் வெளியேறி மேடான குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்துள்ள நிலையில் குறிப்பாக விஷப்பாம்புகள் பொதுமக்களை அச்சுறுத்தி வருகின்றன. தகவல் அறிந்த வன உயிரின ஆர்வலர் பாம்புகளை உயிருடன் பிடிக்கப்பட்டு பாதுகாப்பாக வனப்பகுதியில் கொண்டு விட்டார். செங்கல்பட்டு அருகே மேம்பால பணிகள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் 20 கிலோமீட்டர் சுற்றி வரும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் அடுத்த பாப்பர் நல்லூர் பகுதி ஓடையின் குறுக்கே நடைபெற்று வந்த புதிய மேம்பால கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை காரணமாக ஓடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் தற்காலிகமாக அமைக்கப்பட்ட சாலை சேதமடைந்து பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். இதனால் அவசர தேவைக்கு கூட 20 கிலோமீட்டர் சுற்றி வரக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் ஆபத்தை உணராமல் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஓடையை கடந்து செல்வதால் அசம்பாவிதம் ஏற்படும் வாய்ப்புள்ளதாகவும் அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். எனவே மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் காவிரி ஆற்றின் நீர்வரத்து வினாடிக்கு 17,000 கனஅடியிலிருந்து 12,000 கனஅடியாக சரிவடைந்துள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து சரிந்தாலும் மேட்டூர் அணை நிரம்பியதால் தண்ணீர் ஒகேனிக்கல் பகுதியில் தேங்கி நிற்கிறது. இதனால் ஒகேனிக்கல் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி பார்ப்பதற்கு ரம்யமாக காட்சியளித்து வருகிறது. மேலும் மழை குறைந்து வருவதால் நீர்வரத்து படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளதாக மத்திய நீர்வள ஆணைய அலுவலர்கள் தெரிவிக்கின்றனர். காளையார்கோவில் அருகே தொடர் மழையின் காரணமாக கோரவலசை கிராம சாலை நீரில் மூழ்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர்.
சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே கோரவலசை கிராமத்தில் சாலையின் குறுக்கே வரத்து கால்வாய் செல்கிறது. தற்போது பெய்து வரும் தொடர் மழையால் கால்வாயில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தண்ணீர் வரத்து அதிகரித்து உள்ளதால் அப்பகுதி தரைப்பாலத்தில் இடுப்பளவு தண்ணீர் செல்கிறது. இதனால் பள்ளி செல்லும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூட கிராமத்தை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருவதாக அப்பகுதியினர் கவலை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் உயர்மட்ட பாலம் அமைத்து தர கோரிக்கை எழுந்துள்ளது. இந்நிலையில் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தூய்மை பணியில் உள்ள ஒப்பந்த முறையை நிறுத்த வேண்டும் என்று தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவர் வெங்கடேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். 3 நாட்கள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வந்துள்ள தேசிய தூய்மை பணியாளர்கள் ஆணையத்தின் தலைவர் வெங்கடேசன் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டத்தில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தூய்மை பணியில் தமிழக அரசு ஒப்பந்த முறையை ஒழிக்க வேண்டும், ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பாதிப்பை அறிய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்க வேண்டும், மாநில அளவில் தூய்மை பணியாளர்களுக்கு ஆணையம் அமைக்க வேண்டும் என்றும் கூறினார். வேடந்தாங்கல் பறவை சரணாலயத்திற்கு 12,000 மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகள் வந்துள்ளதாக வனத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள வேடந்தாங்கல் சரணாலயத்தில் ஆண்டுதோறும் ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், பர்மா, பங்களாதேஷ், இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து கூழைக்கடா, வர்ண நாரை, கரண்டிவாயன், நத்தை கொத்தி, நாரை, சாம்பல் நாரை, மிளிர் அரிவாள் மூக்கன், பாம்பு தாரா, நீர்காகம் உள்ளிட்ட பறவைகள் 16 நாடுகளில் இருந்து 26 வகையான பறவைகள் இறைக்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் சுமார் 30,000 முதல் 40,000 வரை பறவைகள் இந்த சரணாலயத்திற்கு வந்து தங்கிவிட்டு மே அல்லது ஜூன் மாதங்களில் தங்கள் நாட்டிற்கு திரும்பி சென்று விடுவது வழக்கம். தற்போது வடகிழக்கு பருவமழை பெய்து ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறுவதால் சுற்று வட்டார பகுதிகளில் நீர்நிலைகள் நிரம்பியதை அடுத்து வெளிநாட்டு பறவைகள் சரணாலயத்திற்கு வர தொடங்கியுள்ளன. இதுவரை தற்போது 12,000 மேற்பட்ட பறவைகள் வந்துள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். அருப்புக்கோட்டையில் பெய்த தொடர் மழையால் மழைநீரில் பயிர்கள் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். அருப்புக்கோட்டையில் 1,000,000 ஏக்கரில் சோளம், கம்பு, சூரியகாந்தி, பருத்தி உள்ளிட்ட பயிர்கள் காலம் காலமாக பயிரிடப்படுகின்றன. மானாவாரி விளைநிலங்களில் ஆடிப்பட்டத்தில் விதை விதைத்து ஐப்பசி கார்த்திகை மாதத்தில் அறுவடை செய்வது வழக்கம். அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. தொடர் கனமழை காரணமாக பெரிய புளியம்பட்டி மற்றும் சின்ன புளியம்பட்டி பகுதியில் சுமார் 3,000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட மக்காச்சோளம், நெட்டைச்சோளம், குட்டைச்சோளம், கம்பு உள்ளிட்ட பயிர்கள் முழுவதும் மழைநீரில் மூழ்கி அழுக தொடங்கியுள்ளன. கனமழையால் விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதோடு நிலங்களுக்கு செல்லும் பாதையிலும் தண்ணீர் தேங்கியுள்ளது. ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வரை செலவு செய்து அறுவடை காலத்தில் பயிர்கள் மழைநீரில் மூழ்கியிருப்பது வேதனை அளிப்பதாக கவலை தெரிவிக்கும் விவசாயிகள் அரசு தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐயா, நாங்கள் விவசாயம் பார்க்குறோம், புளியம்பட்டியில் மானாவாரி விவசாயம் தான். இப்போ விதைச்சி உழுது, களை எடுத்து, மருந்து அடித்து எல்லாம் செஞ்சு இப்போ மழை 1 மாதமாக பெஞ்சு, விடாத மழையாக பெஞ்சு காட்டுகளில் தண்ணி கிடக்கு, தண்ணியும் ஒன்றும் போக முடியல. அதுக்கு மேலே பண்ணி இதுகளும் அநியாயம் பண்ணுது, காடு ஏகப்பட்ட நஷ்டம் ஆகி போச்சுங்கய்யா. நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட்டு உதவி செய்யணும். அருப்போட்டை கிராமம், பெரியலிங்குட்டி, சிறுவலிங்குட்டி எல்லாம் மொத்தம் 4-5 கிராமம் சேர்ந்து இப்போ தண்ணி கடாக தான் இருக்குது. நீங்களே வந்து நேரம் வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது. 10 நாள் 15 நாள் மழையினால் தண்ணிக்குள்ளே கிடக்கு மக்காச்சோளம் விளைஞ்ச பருவத்தில். 1 ஏக்கருக்கு 50,000 ரூபா செலவழித்து நான் சிறு விவசாயி செலவழித்து பார்த்து ஒன்றும் எடுக்க முடியல. அதனால் இந்த அரசு எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து உதயம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சீர்காழி அருகே 200 ஏக்கரில் சம்பா சாகுபடி மழைநீரில் மூழ்கியதற்கு
பிரதான வடிகால்கள் தூர்வாரப்படாததே காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த குன்னம் கிராமத்தில் 200 ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்த கனமழையால் சம்பா சாகுபடி பாதிக்கப்பட்டது. விவசாயிகள் மருந்துகள் தெளித்தும் உரங்கள் இட்டும் பாதிக்கப்பட்ட பயிர்களை காப்பாற்றி வந்த நிலையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தற்போது பெய்த தொடர் கனமழையால் 200 ஏக்கர் சம்பா பயிர்கள் முற்றிலுமாக தண்ணீரில் மூழ்கியுள்ளது. விளைநிலங்களில் இருந்து மழைநீர் வெளியேறும் வடிகால் கிளை வாய்க்கால் கடந்த 20 ஆண்டுகளாக தூர்வாரப்படாததே காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் தூர்வாரும் பணிகளின்போது பிரதான ஆறு மற்றும் வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரும் பொதுப்பணித்துறையினர். விளைநிலங்களை ஒட்டியுள்ள வடிகால் வாய்க்கால்களை தூர்வாருவது இல்லை என விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். பாதிப்புகளை ஆய்வு செய்ய வரும் அதிகாரிகள் கூட பிரதான சாலையிலேயே பார்த்துவிட்டு செல்வதாகவும் 10 நாட்களுக்கும் மேலாக தண்ணீரில் மூழ்கியதால் சம்பா பயிர்கள் முற்றிலுமாக அழுகியுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் விவசாயிகள் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சார், 20 வருஷம் இருக்கு சார் இந்த வாய்க்கா வெட்டியா? சார், 20 வருஷமா ஆகும் சார் இது வெட்டி. வர்றவங்க எல்லாம் மெயின்லயே பாத்துட்டு போயிடுறாங்க சார், உள்ளுக்குள்ள யாரும் வரமாட்டாங்க. எல்லாமே பெரிய வாய்க்கா மட்டும்தான் வெட்டுறாங்க, கிளை வாய்க்கா பக்கமே பாக்குறது இல்ல. அதனால எல்லா வயலுமே வீணாயிட்டு தான் இருக்கு. எல்லா பக்கமும் இப்படிதான் நடந்துட்டு. மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் விளைவிக்கும் மானாவரி பயிர்களுக்கு காப்பீடு வழங்க அரசு முன்வர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டூர் வட்டம் மேச்சேரி அடுத்த அரங்கனூர் சுற்றுவட்டார கிராமத்தில் சுமார் 6,000 ஏக்கர் விளைநிலங்கள் உள்ளது. இதில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பட்டத்தில் சுமார் 300 முதல் 400 ஏக்கர் வரை தக்காளி சாகுபடி செய்வது வழக்கம். இந்த நிலையில் இந்த ஆண்டு தொடர் மழை காரணமாக பயிர்கள் அழுகியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஏக்கராக 1 லட்சம் ரூபா லாஸ்ட் பார்த்துக்காங்களேன். ஒரு 1,500 ஏக்கர்லேருந்து 2,000 ஏக்கர் வருது தக்காளி. ஆமணுக்கு ஒரு 100 ஏக்கரு, ஆமணுக்கோட ஊடு போயிடா கடலை, இதெல்லாம் கணக்கு போட ஏக்கராக 1 லட்சம் கண்டிப்பாக லாஸ்ட்டுங்க. மேட்டூர் அணை அருகிலிருந்தும் மேட்டூர் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் மானாவரி விவசாயமே பிரதானமாக இருந்து வருகிறது. மழையை நம்பி பயிரிடப்படும் தக்காளி, நிலக்கடலை, ஆமணக்கு உள்ளிட்ட பயிர்கள் மழையின்றி கருகுவதும் மழையால் அழுகி பெரும் இழப்பை ஏற்படுத்துவதும் தொடர்கதையாகி வருவதாக தெரிவிக்கும் மேட்டூர் பகுதி விவசாயிகள் மானாவரி பயிர்களுக்கு காப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். 2 ஏக்கரா போட்டுருக்குறீங்க ஆமணுக்கு, ஏக்கராவுக்கு 30,000 செலவாகிக்குது. இந்த மழை பெஞ்சதுனால எல்லாம் காற்றடிச்சு எல்லாம் சாஞ்சிட்ருக்கு, அதனால் இன்னும் காய்க்கல. அதனால தான் ஓட்டி வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தான் ஓட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொட்டை போட்டோம், கொட்டை போட்டு தான் காற்றடிச்சு மழை பெஞ்சு எல்லாம் சாஞ்சி போச்சு, சாஞ்சி பழுப்பு போச்சு. ஓட்டிட்டு இதாக வர தரானு பொங்கல் பண்டிகைக்கு போகலாமா ஓட்டிக்கிட்டு வரோம். மேச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் மழையால் சேதமடைந்த பயிர்கள் குறித்து கணக்கெடுப்புக்கு எந்த குழுவும் வரவில்லை என தெரிவிக்கும் விவசாயிகள் மானாவரி விவசாயத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்குவதோடு இனிவரும் காலங்களில் மழையை நம்பி விவசாயம் செய்யும் மானாவரி விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு வழங்க முன்வர வேண்டும் என்பதே மானாவரி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. புதுயுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. ஏரியை சீரமைக்க கோரும் மக்கள், குளம் நிரம்பியதால் மகிழ்ச்சி அடைந்த விவசாயிகள், கோமாரி நோயை தடுக்க கோரும் கால்நடை விவசாயிகள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழகம் கேரளா இடையே ஒருமித்த கருத்து ஏற்பட்ட பிறகு முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட அனுமதி என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. முல்லை பெரியாறு அணையில் பழைய அணைக்கு பதிலாக புதிய அணை கட்ட மற்றும் மத்திய அரசின் நிலைப்பாடு உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்களை முன்வைத்து கேரள மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் கேள்வி எழுப்பினர். இதற்கு இரு தனித்தனி பதில்களை மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் வழங்கியுள்ளது. அதன்படி புதிய அணை கட்டுவது தொடர்பாக ஏராளமான பரிந்துரைகள் அமைச்சகத்திற்கு கிடைக்கப்பெற்றிருப்பதாக தெரிவித்துள்ளது. மேலும் டேர்ம்ஸ் ஆப் ரெஃபரன்ஸ் எனப்படும் திட்டத்திற்கான அடிப்படை தரவுகளை உருவாக்குவதற்கு கடந்த 2018 நவம்பர் 14 மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அனுமதி வழங்கியதாகவும், ஆனால் இந்த அணைக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்குவதற்கு முன்பாக கேரளா மற்றும் தமிழ்நாடு அரசுகளிடையே ஒருமித்த கருத்து ஏற்பட்டிருக்க வேண்டும் என கூறியுள்ளது. அதன் பிறகுதான் அனுமதி வழங்கப்படும் என்பதையும் மத்திய அரசு நினைவுபடுத்தியுள்ளது. தமிழ்நாடு
தாரமங்கலம் பவளத்தானூர் ஏரியின் சீரமைப்பு பணிகளை முழுமையாக செய்து முடிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் சரபங்கா நதிநீர் பாயும் பவளத்தானூர் ஏரியின் கால்வாய் ஆக்கிரமிப்பு காரணமாக தண்ணீர் வர தடைப்பட்டு உள்ளது. மேலும் பவளத்தானூர் ஏரிக்குள்ளும் வெங்காய தாமரை செடிகள் அதிகரித்து ஏரி முழுவதும் வியாபித்து உள்ளது. இதனால் ஏரியில் படர்ந்துள்ள தாமரை செடிகளை அகற்றி ஏரியை சீரமைக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதையடுத்து நடைபெற்ற சீரமைப்பு பணியில் ஏரியை முழுமையாக மராமத்து பணிகள் செய்யாமல் ஒரு பகுதியில் மட்டும் செய்துவிட்டு மீதமுள்ள பகுதிகளை அப்படியே விட்டதால் வெங்காய தாமரை செடிகளின் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்து வருகிறது. எனவே சேலம் மாவட்ட அதிகாரிகள் உடனடியாக நிறுத்தப்பட்ட விடுபட்ட பணிகளை மீண்டும் தொடர்ந்து சீரமைக்குமாறு விவசாயிகள் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் பெரிய குளங்களில் ஒன்றான நாங்குநேரி குளம் நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பெரிய குளம் சுமார் 10 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்டது. 10,000 ஏக்கருக்கு மேலாக பாசன பரப்பு கொண்ட இந்த குளத்தின் மூலம் 25 மேற்பட்ட கிராமங்கள் நேரடியாகவும் 50 மேற்பட்ட கிராமங்கள் பிற குளங்களின் வழியாகவும் மறைமுகமாகவும் பாசன வசதி பெற்று வருகின்றன. நாங்குநேரியான் கால்வாய் மற்றும் மழைநீர் ஓடைகள் மூலம் வில்வராயர் குளம், நெடுங்குளம், பிள்ளைக்குளம், ஆலடி புதுக்குளம், உன்னங்குளம், பராங்குச பேரிக்குளம் உள்ளிட்ட பல்வேறு குளங்கள் தற்போது நிரம்பி வருகின்றன. தற்போது இந்த ஆண்டு தொடர் கனமழை துவங்கியதிலிருந்து களக்காடு மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள பல குளங்கள் நிரம்பி விவசாய பணிகள் துவங்கிவிட்ட நிலையில் நாங்குநேரி பெரிய குளமும் நிரம்பியுள்ளது. நாங்குநேரி பெரிய குளம் நிரம்பியதை அடுத்து அப்பகுதி விவசாயிகள் தங்கள் விவசாய பணிகளை முழுமையாக மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் விவசாயம் சார்ந்த தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து வேலை கிடைத்து வருவதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மதுராந்தகத்தில் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் ஏற்பட்டு வரும் நிலையில் கால்நடைத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த எல் எண்டத்தூர் பகுதியில் பிரதான தொழிலாக விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு உள்ளது. சுமார் 1,000 மேற்பட்ட ஆடு மற்றும் மாடுகள் உள்ள இந்த பகுதியில் கால்நடைகளுக்கு கோமாரி ஏற்பட்டு அடுத்தடுத்து உயிரிழந்து வருவதாக கால்நடை விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் இந்த பகுதியில் கால்நடைத்துறையினர் மருத்துவ முகாமிட்டு கால்நடைகளுக்கு தடுப்பூசி மற்றும் சிகிச்சை அளிக்க வேண்டுமென இப்பகுதி பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் பாலாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட கருவேல மரங்களால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாலாற்று பகுதியில் ஏராளமான கருவேல மரங்கள் உள்ள நிலையில் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு வருவதால் மரங்களை அகற்ற வேண்டும் என விவசாய அமைப்புகள் கோரிக்கை விடுத்திருந்தன. இந்நிலையில் 15 மேலாக பாலாற்றில் வெள்ளம் தொடர்ந்து செல்வதால் பெரும்பாலான முள் மரங்கள் வேரோடு அடித்து செல்லப்பட்டன. இதில் ஆற்றில் இருந்த சீமை கருவேல மரங்கள், முள் செடிகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். எழும்பூர் காவல்துறை அருங்காட்சியகத்தில் துப்பறியும் நாய்களின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை எழும்பூர் காவல்துறை அருங்காட்சியகம் கடந்த மாதத்திற்கு முன்பு திறக்கப்பட்டது. இங்கு பார்வையாளர்களின் வரத்தை அதிகரிக்கும் வகையில் வாரந்தோறும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி காவல்துறையில் உள்ள துப்பறியும் நாய்களின் சாகச நிகழ்ச்சி அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அண்ணாநகர் அரசு பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பார்த்து ரசித்தனர். பயிற்சியாளர் சொல்வதை கேட்ட நாய்கள் வேகமாகவும் மெதுவாகவும் பின்னோக்கியும் தாவியும் சாகசங்கள் செய்து காட்டியது. மேலும் காவல்துறை விசாரணையின்போது வழக்குகளின் நாய்களின் பங்கு என்ன, அதன் முக்கியத்துவம் என்ன, நாய்களுக்கு எந்த மாதிரியான பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன உள்ளிட்ட விவரங்கள் மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது. கரிகாலன், தோனி அவங்க பண்ண சாகசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்க எனக்கும் இல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கும் இந்த மாதிரி ஒரு நாய் தான் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. கண்டிப்பா நான் படிச்சு இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். நான் இந்த நாய்களின் சாகசங்கள் மாணவர்களை வெகுவாக கவர்ந்தன. குறிப்பாக கை குட்டைகளை வைத்து யாருடையது என்பதை நாய் கண்டறிந்தது அனைவரையும் கவர்ந்தது. திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.
திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள குபேரலிங்கத்திற்கு கார்த்திகை மாத பிரதோஷ தினத்தன்று அதிகளவில் பக்தர்கள் வந்து வழிபட்ட பின்னர் கிரிவலம் செல்வது வழக்கம். இந்த வழிபாட்டிற்கு குபேர கிரிவலம் என்றே அழைக்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது மாவட்ட நிர்வாகம் இதற்கு முழுவதுமாக தடை விதித்துள்ளது. குபேரலிங்க கோவிலுக்குள் பக்தர்கள் யாரும் அனுமதி கிடையாது என்றும் தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் பக்தர்கள் குபேரலிங்க சந்நிதிக்கு வெளியில் கற்பூரம் மற்றும் விளக்குகளை ஏற்றி வழிபட்டதோடு தடையை மீறி தனித்தனியாக கிரிவலமும் செய்தனர். நீலகிரி மாவட்டத்தின் தேயிலை விவசாயிகள் தங்கள் தோட்டங்களில் பறிக்கும் பச்சை தேயிலையை தனியார் தேயிலை தொழிற்சாலை மற்றும் கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகளுக்கு விநியோகித்து வருகின்றனர். தென்னிந்திய தேயிலை வாரியம் மாதத்தின் முதல் வாரத்தில் நிர்ணயிக்கும் மாதாந்திர விலை அடிப்படையில் அவர்களுக்கு தொழிற்சாலை நிர்வாகம் பணம் வழங்கி வருகிறது. இந்த மாதத்தில் பச்சை தேயிலைக்கு குறைந்தபட்ச சராசரி விலையாக கிலோ ஒன்றுக்கு 14.62 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இது நவம்பர் மாதம் தேயிலை ஏல விற்பனையின் சராசரி விலையை அடிப்படையாக கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது. இதற்கிடையில் தொடர்ந்து பச்சை தேயிலைக்கு விலை குறைந்து வருவது விவசாயிகள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. திசையன் விளை நம்பியாறு அணை பகுதியில் உள்ள மின் விளக்குகளை சீரமைத்து தர அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் திசையன் விளையில் உள்ள நம்பியாறு அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் அணைக்கு வரும் வெள்ள நீர் உபரி நீராக வெளியேற்றப்படுகிறது. இந்த நிலையில் அணையின் மேல்தளத்தில் உள்ள 30 மேற்பட்ட மின் விளக்குகள் சேதமடைந்துள்ளதால் இரவு நேரங்களில் அணைப்பகுதியில் இருள் சூழ்ந்து உள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மின் விளக்குகளை எரிய வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அரக்கோணம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சூழ்ந்த மழை நீரால் பள்ளி மாணவிகள் தவித்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் மாவட்ட கல்வி அலுவலகம் முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பள்ளி மாணவ மாணவிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திற்கு புகார் அளிக்கப்பட்ட நிலையில் நகராட்சி நிர்வாகத்தினர் நீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். மேட்டூர் அருகே கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகி வருவதாக புகார் எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் காடையம்பட்டி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கடந்த 3 மாதமாக நாள்தோறும் லட்சக்கணக்கான லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் சாலையில் வெளியேறி வருகிறது. குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்ய கோரி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் குழாயிலிருந்து லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணாகி வருவதால் மக்கள் பணம் வீணாவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே குழாயை விரைந்து சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரை மண்டலத்திற்குட்பட்ட மின் பகிர்மான வட்டங்களில் பணிபுரியும் மின் வாரிய அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் டிசம்பர் 7ஆம் தேதிக்குள் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தடுப்பூசி செலுத்தாத ஊழியர்களுக்கு டிசம்பர் மாத ஊதியம் வழங்கப்படாது எனவும் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் சார்பில் அனைத்து மின் வாரிய அலுவலகங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது. இதுகுறித்து செய்தி வெளியானதை அடுத்து ஊழியர்கள் மத்தியில் தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டுமே சுற்றறிக்கை அனுப்பப்பட்டதாகவும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத ஊழியர்களின் ஊதியம் பிடித்தம் செய்யப்பட மாட்டாது என மதுரை மண்டல தலைமை பொறியாளர் உமாதேவி தகவல் தெரிவித்துள்ளார். தேசிய திறனாய்வு தேர்வில் பங்கேற்க மாணவர்களுக்கு அழைப்பு. கிணறுகளிலிருந்து நீரை வெளியேற்றி வரும் விவசாயிகள், நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் திசையன்விளை தாலுகா மன்னார்புரம் அருகே உள்ள சங்கனான்குளம் கிராமத்தில் மத நல்லிணக்க விழா நடைபெற்றது. புனித சேவரியார் ஆலய திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் உச்ச நிகழ்ச்சியாக சப்பர பவானி நடைபெற்றது. சங்கனான்குளம் கிராமத்தில் 2 கிறிஸ்தவர்கள் மட்டுமே வசித்து வரும் நிலையில் 200 குடும்பங்களுக்கு மேல் இந்துக்கள் பெரும்பான்மையாக வசிக்கின்றனர். இதனால் புனித சேவரியார் ஆலய திருவிழா இந்துக்கள் முன்னின்று வேற்றுமை பாராமல் ஒற்றுமையுடன் நடத்துவதால் புனித சேவரியார் ஆலய திருவிழா மத நல்லிணக்க விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது.
பெரம்பலூர் அருகே தொடர் மழையால் பாசன கிணறுகள் நிரம்பி வருவதை தொடர்ந்து அதனை விவசாயிகள் வெளியேற்றி வருகின்றனர். தொடர் மழை மற்றும் பச்சைமலையில் பெய்த கனமழை காரணமாக பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான ஏரிகள் குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் நிரம்பிவிட்டன. ஆறு கால்வாய் ஓடை ஆகியவற்றில் மழைநீர் சென்ற வண்ணம் உள்ளது. இதனிடையே நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து பாசன கிணறுகளில் மேல்மட்டம் வரை தண்ணீர் நிறைந்து காணப்படுகிறது. பாசன கிணறுகளில் முழுமையாக நீர் இருந்தால் அதன் அருகில் உள்ள வயலில் ஊற்றெடுத்து பயிர்களை பாதிக்கும் என்பதால் விவசாயிகள் குழாய்கள் மூலம் வெளியேற்றி வருகின்றனர். சேலம் மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் தேசிய திறனாய்வு தேர்வுக்கு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அனுப்ப கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையம்பட்டி தாரமங்கலம் வட்டாரத்தில் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் உதவித்தொகை பெறும் வகையில் திறனாய்வு தேர்வுக்கு தயாராகி வருகின்றனர். இதற்கிடையில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தமிழக ஊரக பகுதி மாணவர்களுக்கான திறனாய்வு தேர்வுக்கு மாணவர்களிடம் விண்ணப்பங்கள் பெறுவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கிராமப்புற ஊராட்சி பேரூராட்சிகளில் உள்ள அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் நடப்பு கல்வியாண்டில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். இந்த தேர்வு ஜனவரி 30ஆம் தேதியில் நடக்கிறது. தேர்வுக்கான விண்ணப்பங்களை www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் டிசம்பர் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் டிசம்பர் 20ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டுமெனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் நகராட்சி 24ஆவது வார்டு பகுதியில் அமைந்துள்ள கழிவுநீர் கால்வாய்கள் சேதமடைந்ததால் மழைக்காலங்களில் கழிவுநீருடன் மழைநீரும் கலந்து ஓடியதால் வீடுகளுக்குள் புகுந்தது. இதனால் குடிநீர் குழாயும் சேதமடைந்து அத்துடன் கழிவுநீர் கலந்து வருவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். இதையடுத்து நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் திருக்கோவளை அடுத்த கச்சநகரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இல்லம் தேடி கல்வி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த விழிப்புணர்வு கலைக்குழு மூலமாக மாணவர்கள் பேரணியாக அழைத்து வரப்பட்டு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. தொடர்ந்து ஆடல் பாடல் மற்றும் நாடகம் உள்ளிட்ட விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் மூலமாக கல்வி தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மதுரை விமான நிலைய வளாகத்தில் சுகாதாரத்துறை செயலாளரின் கார் தடுப்பு சுவரில் மோதி விபத்திற்குள்ளானது. மதுரையில் ஒமிக்ரான் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் எதிரொலியாக விமான நிலைய சுகாதார குழுவினருடன் ஆலோசனைக் கூட்டத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் செயலாளர் பங்கேற்றனர். இந்த ஆலோசனைக் கூட்டம் முடிந்து தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தமது காரில் மதுரை விமான நிலையத்தில் வெளியேறும் பொழுது அங்கிருந்த தடுப்பு கம்பியில் மோதியதில் சிறிய விபத்து ஏற்பட்டது. இதில் அதிர்ஷ்டவசமாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் எந்தவித காயமும் இன்றி தப்பினார். தொடர்ந்து வேறு கார் மூலம் அங்கிருந்து புறப்பட்டு திருச்சி விமான நிலையம் சென்றார். இந்த சம்பவம் விமான நிலைய வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மகனின் எதிரிலேயே தந்தை மது அருந்தும் காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பாண்டியன் தியேட்டர் அருகே அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இந்த மதுபான கடைக்கு தனது 7 வயது மகனுடன் வந்த நபர் ஒருவர் மகனை அருகிலேயே அமர வைத்து நண்பர்களுடன் மது அருந்துள்ளார். இதனை வேறொருவர் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். இக்காட்சி அனைவர் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒமிக்ரான் வகை கொரோனா பரவல் அச்சுறுத்தல் உள்ளதால் மக்கள் அனைவரும் தவறாமல் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் கொரோனா வைரஸ் தனது வகையில் மாறுபட்டாலும் பாதுகாப்பு வழிமுறைகள் ஒன்றுதான் என்பதை மக்கள் அனைவரும் புரிந்து கொண்டு வழக்கமான பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒமிக்ரான் ஒரு புதிய வகை ஸ்ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. அதனால நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும், தடுப்பூசி போட்டுக்கொள்ளணும். முதல் டோஸ் போட்டுக்கொள்ளாதவங்க முதல் டோஸ் போட்டுக்கொள்ளுங்க.
முதல் டோஸ் போட ரெண்டாவது டோஸ் போட வேண்டியவங்க ரெண்டாவது டோஸ் போட்டுக்கொள்ளுங்க. அந்த கொரோனாவுக்கும் ஓமைக்ரானுக்கும் ஏதாவது மாறுபாடு இருக்கானா? மாறுபாடு இருந்தால் கூட பாதுகாப்பு நடவடிக்கையிலையோ தடுப்பூசியிலையோ எதுலேயுமே மாறுபாடு கிடையாது. இதே மாஸ்க்கு தான், இதே மாதிரி கை கழுவுறது தான், இதே தடுப்பூசி தான். இந்த தடுப்பூசி புது வகை ஓமைக்ரானையும் பாதுகாக்குது, அதுலேருந்து பாதுகாக்குதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, எல்லாரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்க. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.